தேவர்களோ அசுரர்களோ ஒன்றா சேர்ந்து பாற்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை அடைஞ்சாங்க. அசுரர்கள் அமிர்தத்தை குடித்தா அபரிமித பலத்தை பெற்று அதிக அளவில் அட்டூழியங்களை புரிவாங்க அப்படின்னு நினச்சி மகாவிஷ்ணு மோகினி உருவத்தில் வந்து அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் மட்டுமே அந்த அமிர்தத்தை குடிக்குமாறு செஞ்சார். இதனால் தேவர்களோட கர்வம் அதிகரிச்சுது. அப்போ தாரகாசுரன் என்ன செஞ்சானா, அசுரர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதான்னு நினச்சி தேவர்களை பழி வாங்கிறதுக்காக பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சான். பிரம்மதேவரும் அவனுக்கு முன்னாடி தோன்றினார். தான் சாகாமல் இருக்கும்படி வரத்து கொடுக்குமாறு பிரம்மதேவர்கிட்ட தாரகாசுரன் வேண்டுனான். ஆனால் பிரம்மதேவர் என்ன சொன்னார்னா, தாரகாசுரா, பிறந்தவர் என்னைக்காச்சும் இறந்துதான் ஆகணும், அதனால் வேற ஏதாச்சும் வரத்து கேளு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நான் சிவபிரானுக்கு பிறக்கிற மகனோட கையால் மரணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை தாரகாசுரன் கேட்டான். பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சார். இந்த சமயத்தில் தான் சிவபிரானுடைய மனைவியான தாட்சாயணி யாகத்தீயில தன்னுடைய உடலை அழிச்சிட்டாங்க. இதனால் சிவபெருமான் விரக்தி அடைஞ்சு இமயமலை பகுதியில் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக ஒரு இடத்துல அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். தாரகாசுரனும் பெரிய ராட்சச படையோடு தேவலோகத்தை தாக்கி தேவர்களை கதற கதற அடித்தான். இந்திரன் முதலான தேவர்கள் இதனால் பயந்து போய் பிரம்மதேவர்கிட்ட முறையிட்டாங்க. பிரம்மதேவரும் தான் தாரகாசுரனுக்கு கொடுத்த வரத்தை பற்றி சொல்லி, நம்ம எல்லாரும் போய் மகாவிஷ்ணுவை சந்தித்து இதுக்கான தீர்வை காண்போம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனார். அப்போ மகாவிஷ்ணு என்ன சொன்னாருன்னா, தேவர்களே, தாட்சாயணி இப்போ இமவானுடைய புதல்வி பார்வதியாக பிறந்திருக்காங்க, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் திருமணம் நடக்கும்படி செய்யுங்க அப்படின்னு யோசனை சொன்னார். அப்போ தேவர்கள் நாரதரை இமவான்கிட்ட அனுப்புனாங்க. நாரதர் சொன்ன யோசனைப்படி இமவானும் தியானத்தில் இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய், ஐயனே, தங்களுக்கு பணிவிடை செய்ய என்னுடைய மகள் பார்வதியை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுனான். சிவபெருமானோ மௌனமாக இருந்தார். அதனால் அவர் தன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி பார்வதி தேவியை அவருக்கு பணிவிடை செய்யறதுக்காக இமவான் அனுப்பி வச்சான். சின்ன வயசுலேருந்தே பார்வதி தேவிக்கு சிவபெருமான்கிட்ட ஈடுபாடு உண்டு. நாரதர் வாயிலாக அவங்க சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அறிஞ்சிருந்தாங்க. தான் மணக்கிறதுனா சிவபெருமானத்தான் மணக்கணும் அப்படின்னு தீர்மானமாக இருந்தாங்க. அதனால் பார்வதி தேவி முழு மனதோடு சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செஞ்சு வந்தாங்க. சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருக்கிற இடத்த சுத்தமாக பெருக்கி நீர் தெளித்து கோலம் போட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் விரும்புகிற வில்வ இலைகளையும் பழங்களையும் தினமும் பார்வதி தேவி அவருக்கு முன்னாடி அர்ப்பணித்து வந்தாங்க. ஆனால் தியானத்தில் மூழ்கி இருந்த சிவபெருமானும் பார்வதியை பார்க்கவே இல்லை. பார்வதி தேவியோ தன் அவர் எப்போ பார்க்க போகிறாரு அப்படின்னு ஏங்குனாங்க. சிவபெருமானுக்கு மகன் பிறந்தாதான் தாரகாசுரன் இறக்கிறதுக்கான வழி பிறக்கும் அப்படின்னு நினச்ச தேவேந்திரன் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக மன்மதனோட உதவியை நாடினார். ஆனால் மன்மதன் இதுக்கு தயங்குனார். அவர் என்ன சொன்னாருன்னா, சிவபெருமானுடைய தவத்தை நான் கலைச்சேன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாகி நான் அழிஞ்சு போயிடுவனே அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்திரனோ மன்மதன் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தினார். மன்மதனும் தேவர்களோட நலனுக்காக அதை செய்கிறதா ஒப்புக்கொண்டார். வசந்தன் தேரை ஓட்ட மன்மதன் தன்னுடைய கரும்பு வில்லோடும் மனைவி ரதிதேவியுடனும் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு போனார். அவங்க அங்கே போனதும் சுற்றிலும் மலர்கள் பூத்து குலுங்குச்சு, நறுமணம் நாலாப்புறமும் பரவுச்சு. குயில்கள் கூவ, வண்டுகள் ரீங்காரம் செய்ய, மயில்கள் தோகை விரித்து ஆடிச்சு. திடீர்னு சுற்றிலும் மாறுதல் ஏற்பட்டதை சிவபெருமான் உணர்ந்தார். அவர் கண்களை திறந்து பார்த்தப்ப தமக்கு எதிரில் பார்வதி தேவி நிற்கிறத பார்த்தார். இதுதான் தக்க சமயம்னு நினச்சி ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மன்மதன் சிவபெருமானை நோக்கி தன்னுடைய மலர்கணையை எய்தார். அது சிவபெருமானுடைய மார்பு தாக்குச்சு. உடனே அவர் அதை யார் எய்ததுன்னு பார்த்தாரு. புதரில் மறைஞ்சிருந்த மன்மதனை பார்த்து அவர் தன்னோட மூன்றாவது கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட வெப்பமான ஒளி மன்மதனை தாக்குச்சு. மன்மதன் எரிஞ்சு சாம்பலாகிட்டார். தன்னோட தியானம் கலைஞ்சதால் கோபப்பட்டு சிவபெருமான் அங்கிருந்து கைலாச பர்வதத்துக்கு போயிட்டார். மன்மதனோடு வந்த ரதிதேவி தன்னுடைய கணவன் இறந்ததை பார்த்து கண்ணீர் உகுத்தான். தீக்குளிக்க முயற்சி பண்ணனான்.
அதை பார்த்த தேவர்கள் அவளை தடுத்து ஆறுதல் சொல்லி பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கிறப்ப மன்மதன் உயிர் பெற்று வந்துடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவளும் மனசு தேறி மன்மதன் எறிந்ததால் மிகுந்த சாம்பலை பாதுகாத்துட்டு இருந்தான். பார்வதி தேவியோ அது வரைக்கும் தன்னுடைய அழகை பற்றி கர்வம் கொண்டிருந்தாங்க. சிவபெருமான் ஒரு முறை தன்னை பார்த்துட்டா போதும், அவர் தம்முடைய மனசை பறி கொடுத்துடுவாரு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் சிவபெருமான் கண் திறந்து பார்த்தும் பார்வதி தேவியை லட்சியம் செய்யாமல் அங்கிருந்து போயிட்டதை பார்த்துட்டு பார்வதி தேவி வேதனை அடைஞ்சாங்க. அதனால் சிவபெருமானை குறித்து தவம் செய்வது அப்படின்னு பார்வதி தேவி தீர்மானிச்சிட்டாங்க. எதையும் உண்ணாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் இலைகளை மட்டுமே உட்கொண்டு வந்த பார்வதி தேவி போக போக அதையும் கூட உட்கொள்ளலை. அதனால் அவங்கள அபர்ணான்னு எல்லாரும் அழைச்சாங்க. கைலாச பர்வதத்துக்கு போனதும் சிவபெருமான மன்மதன் எய்த அம்பு வாட்டுச்சு. பார்வதி தேவியுடைய கடுமையான தவம் அவரை இழக வச்சுது. மாறுவேஷத்தில் வந்து அவர் பார்வதி தேவியை பரீட்சித்தார். பார்வதி உண்மையாகவே தன்னை விரும்புகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார். அதனால் சப்தரிஷிகளை இமவான்கிட்ட திருமணம் பற்றி பேசுமாறு அவர் அனுப்பி வச்சார். அதை கேட்ட இமவான் அப்படியே பூரிச்சு போனான். விரைவிலேயே திருமணம் நடக்கிறதுக்கான நாளும் குறிப்பிடப்பட்டுச்சு. சிவபெருமான் தமது கணங்களோடு இமவானுடைய இருப்பிடத்தை அடைஞ்சார். பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, இந்திரன், தேவர்கள்னு எல்லாரும் அந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்க. சப்த ரிஷிகளும் நாரதரும் முனிவர்களும் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து சேர்ந்தாங்க. சிவபெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் வர பார்வதி தேவி பலவித ஆபரணங்களை அணிஞ்சு அழகு தேவதையாக வந்தாங்க. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய திருமணத்தை இமவான் மகாவிஷ்ணுவுடைய ஆதரவை கொண்டும் மற்ற பெரியோர்களுடைய வாழ்த்துக்களிடையேயும் நடத்தி முடித்தான். கிரக பிரவேசத்துக்கு சிவபெருமானுக்காக சிறப்பாக ஒரு இல்லத்தை தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா அமைச்சு கொடுத்தாரு. சிவபெருமானும் பார்வதியும் கை கோர்த்துட்டு அந்த இல்லத்துக்குள்ளே போனாங்க. அப்போ வழியில் ரதிதேவி சாம்பல் குவியலுக்கு பக்கத்தில் நிற்கிறத சிவபெருமான் பார்த்தார். பார்வதி தேவியும் சிவபெருமானும் ரதிக்கு பக்கத்தில் போய் அவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துனாங்க. சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து குளிர்ந்த கிரணங்களை அந்த சாம்பலின் மீது விழ செஞ்சார். மறு வினாடியே மன்மதன் உயிர் பெற்று எழுந்து வந்தார். அப்போ சிவபெருமான் ரதிதேவி கிட்ட, பெண்ணே, உன்னோட கணவன் உயிர் பெற்று விட்டான். இனிமே அவன் மற்றவங்களுக்கு தென்பட மாட்டான். ஆனால் உனக்கு மட்டும் எப்பவுமே தென்படுவான். அவன் எய்யற அம்புகளிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இப்படிப்பட்ட வரத்தை கொடுக்குற அப்படின்னு சொன்னார். பார்வதி தேவியும் சிவபெருமானும் அதுக்கப்புறமா கிரகப்பிரவேசம் செஞ்சாங்க. அவங்க கூட திருமணத்துக்கு வந்திருந்த எல்லாரும் அந்த புதிய இல்லத்துக்குள்ளே போனாங்க. முனிவர்களுடைய மனைவிகள் அருந்ததியுடைய தலைமையில் ஆரத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த தம்பதிகள்கிட்ட விடை பெற்றுட்டு போனாங்க. அப்போ அவங்க சுவரில் அதிசயமான ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறத பார்த்தாங்க. அந்த படத்துக்கு மத்தியில் ரெண்டு யானைகள் தம்முடைய முன்னங்கால்களை தூக்கிட்டு எதிரெதிராக நின்று நாட்டியம் ஆடுவது மாதிரியான நிலை வரையப்பட்டிருந்துச்சு. அந்த இரு யானைகளுக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்துச்சு. அதில் ஒரு தாமரை மலர் விரிந்திருப்பதாக காட்டப்பட்டிருந்துச்சு. அப்படி வரையப்பட்டிருந்த ரெண்டு யானைகளையும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பார்த்தாங்க. அப்போ அந்த இரண்டு யானைகளுக்கு இடையில் ஒரு ஒளி கிளம்பிச்சு. அது பெரிதாகி கொண்டே போய் எல்லா இடத்திலும் பரவிச்சு. அதில் நல்ல நிறத்தில் தேஜஸோடு கூடிய விக்னேஸ்வரனை அவங்க பார்த்தாங்க. விக்னேஸ்வரரோட முகம் யானை முகமேனாலும் அது ஒளிமிக்கதாக காணப்பட்டுச்சு. மகிழ்ச்சி ததும்புற முகம், அமைதியை வெளிப்படுத்துகிற கண்கள், வலுவான உடல், பெரிய தொந்தி, அபயம் அளிப்பது போன்ற கை, இதையெல்லாம் பார்த்து பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விக்னேஸ்வரரை பார்த்து பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஆனந்தம் அடைஞ்சாங்க. அவங்க விக்னேஸ்வரனை கண் கொட்டாமல் பார்த்தாங்க. விக்னேஸ்வரர் அவங்கள பார்த்து, நான் விக்னேஸ்வரன், எந்த தடையையும் அகற்றும் விநாயகன், கணங்களின் அதிபதி, அற்புத ஆணை முகத்தோன். உங்கள் இருவருக்கும் குமரன் பிறந்து தாரகாசுரனை ஒழிப்பான். ஆனால் அவன் பிறப்பதற்கு முன் நான் உங்கள் மகனாக அவதரிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவரை தூக்கிக்கிறதுக்காக பார்வதி தேவி கையை நீட்டினாங்க. ஆனால் அவர் பார்வதியுடைய கைகளுக்கு அகப்படவே இல்லை. திடீர்னு மாயமாக மறைஞ்சாரு. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க ஆனந்தமாக பொழுத கழிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு மாபெரும் ஆபத்து உலகத்துக்கு வந்துச்சு.